தேசிய மக்கள் சக்தி கட்சியில எப்ப இணைஞ்சீங்க தேசிய மக்கள் சக்தி கட்சி அதில் இணைஞ்சதே ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் மற்ற கட்சிகளை மாதிரி மதங்களையோ இனத்தையோ மொழியோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவங்க முன்வைக்கிறது மக்கள் சக்தி ஊழலுக்கு எதிர்ப்பான கட்சி போன்ற சின்ன கட்சிகள் எல்லாம் நிக்கிறது கட்டுத்தொகை ஒண்ணு எல்லாமே செலுத்துறீங்க அதன் மூலமா முறைப்படி தேர்தல் நிக்கிறீங்க இதெல்லாம் வந்து பெரிய கட்சிகளோடு பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்றாங்க உண்மையாக தனது சம்பாதித்த பணத்துல வந்து ஒரு வேட்பு மனுக்கு டெபாசிட் கட்டி பண்ற எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தை முன்வைக்க மாட்டேங்குது நீங்க எந்த ஒரு காரணம் இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் மாற்றம் மாற்றம் வந்து மற்றவங்களால் வரப்படாது நீங்க முயற்சி எடுக்கணும் உங்களுடைய முயற்சி எடுக்கணும் இரண்டாவது உங்களுக்கான சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் இங்கேயே கொளத்தூர்ல நின்னீங்க கொளத்தூர்ல நான் போட்டிடுறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் பதினாலு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து அரசியல இருக்காரு இந்த தொகுதிக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பரிச்சயமே இல்லை இந்த தொகுதிக்கு ஏன் வரீங்கன்னு மக்கள் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருபத்தோரு ஆண்டுகளாக ஒரு தனிநபராக எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் வருமான வரியை வந்து இருபத்தோரு ஆண்டுகளாக கட்டிட்டு இருக்க அதாவது ஒரு கொடி பிடிக்க முடியல போராட்ட முடியல அதையும் மீறி என்னால் என்ன பண்ண முடியுமோ அத்தகைய சேவைகளை செஞ்சுருக்கேன் இது இதை விட பெரிய தகுதி என்ன வேணும் உங்களை பொறுத்தவரையும் மற்றவர்களை பொறுத்தவரையும் திமுக வேற அதிமுக வேற அப்படிலாம் கிடையாது திமுக அதிமுக இரண்டு பேரும் பங்காளிகள் தான் இவங்க ஆட்சியில் இருக்கப்ப அவங்க இருப்பாங்க அவங்க ஆட்சியில் இருப்ப இவங்க தண்டர் எடுப்பாங்க தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமை பாருங்க இந்த திராவிட கழகங்கள் இருக்காங்க அந்த ஒரு நிர்வாகியோட பொருளாதார மதிப்பு பாருங்க இவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன உங்களுக்கு வந்து திராவிட கழகங்கள் திராவிட கட்சி மேல கோவம் ஆமா சீமானை நோக்கி போங்க தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து பயணிக்கிறார் இந்த திராவிட கழகங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு இருந்தாங்க கொள்ளடிச்சாங்க எந்த ஒரு ஆட்சி பொறுப்புலையும் இல்லை வருமானமும் கிடையாது அவர் எப்படி இருக்காரு பணம் எங்கிருந்து வருது அது ஒரு விதமான ஊழல் தான் ஒரு தனிநபர் சுரேஷ் பாபுவாலேயோ திரு ரவி போன்றவர்களாலையோ உங்களுடைய அந்த இருபத்தி ஒரு வேட்பாளர்களாலையோ உங்களால் என்ன செய்து விட முடியும் இந்த கேள்வியை கேட்கறது வந்து ஒரு பதில் கிடையாது இது எத்தனை பேர் நினைச்சாலும் எங்களுடைய எண்ணம் வந்து சரியான முறையில் ஒரு வளர்ச்சி பாதையில் தமிழகம் செல்லணும் ஜனநாயகம்ன்றது உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும் இதுதான் ஜனநாயகம்ன்றது சொல்ல வைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் எங்களுக்கு கடமை அதுதான் எங்கள் இலக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிபிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் திரு சுரேஷ் பாபு நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சுரேஷ் பாபு சார் வணக்கம் தேசிய மக்கள் சக்திகின்ற கட்சியின் வேட்பாளராக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுறீங்க முதல்ல யார் இந்த சுரேஷ் பாபு உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சி எப்போது தொடங்கப்பட்டது தேர்தல் காலத்துக்கு எப்போது இந்த கட்சி வந்தது சுரேஷ் பாபு ஒரு சாதாரண ஒரு மனிதன் நான் ஒரு சராசரி ஒரு மனிதன் என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணைநல்லூர் இருக்க திருக்கோயில் தாலுக்கில் இருக்க திருவண்ணைநல்லூர் என்னுடைய படிப்புகளை விழுப்புரத்தில் படித்தேன் இருபத்தோரு ஆண்டுகளாக சென்னையில் இருக்கிறேன் என்னுடைய இப்போ தற்சமயம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளாக சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வங்கியிலையும் நிதி நிறுவனங்களையும் நான் பதவி பொறுப்புல இருந்திருக்காங்க தேசிய மக்கள் சக்தி கட்சியில தேசிய மக்கள் சக்தி கட்சி அதில் இணைஞ்சதே ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் முதன் முதல்ல வந்து ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலில் போட்டிட்டேன் ரவி தலைவர் வந்து அவரை மீட் பண்ண அவர் தான் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு மூத்த வழக்கறிஞர் நிறைய பொதுநல வழக்குகளை வந்து மக்களுக்காக நிறைய வழக்கலை போட்டிருக்காரு அந்த எலெக்ஷன் டைம்ல அவர் மீட் பண்ணப்பதான் ஒரு வேவ்லந்த் எனக்கும் அவருக்கு ஒரு நிறைய கருத்துக்கள் வந்து ஒரு ஒற்றுமை இருந்தது இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தியை மட்டும்தான் முன்வைக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தி கட்சியில் மற்ற கட்சிகளை மாதிரி மதங்களையோ இனத்தையோ மொழியோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவங்க முன்வைக்கிறது வந்து மக்கள் சக்தி ஊழலுக்கு எதிர்ப்பான கட்சி நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு இருக்கணும் நல்ல நிர்வாகம் இருக்கணும் அடிப்படை வந்து கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து வலியுறுத்துகிற ஒரு கட்சி ஸோ அதில் ஒரு ஆப்வியஸாகவே பார்த்திங்கன்னா நம்மள ஒரு ஒத்த கருத்து இருக்கிறப்போ அவங்களோட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி அதில் வந்து என்னை வந்து இணைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மத்திய சென்னையில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் எலெக்ஷன் நடந்துட்டு கட்சியின் சார்பாக போட்டிட்டேன் இப்போ மூணாவது முறை போட்டிடுறேன் இப்போ வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எந்த தொகுதியில் போட்டிட்டீங்க மத்திய சென்னையில் போட்டி மத்திய சென்னையில் போட்டி சரி சரி அதில் வந்து அறுநூத்தி வாக்குகள் வாங்கினேன் அதே மாதிரி ஆர்கே நகர் வெறும் சொற்ப வாக்குகள் தானே அறுநூத்தி அது அது போதும் நினைக்கிறீங்களா இல்லை தொடர்ந்து சுயேட்சியாக போட்டியிடும் போது எவ்வளோ வாக்குகள் வாங்கினீங்க சுயேட்சியாக போட்டியிடும் போது நூற்றி முப்பத்தி மூணு வாக்குகள் அதாவது இரண்டு முறையுமே கட்டுத்தொகை இழந்திருக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து எங்களுடைய நோக்கம் வந்து வாக்கு மட்டுமே இருந்ததுன்னா என்னுடைய நோக்கமும் வாக்கு மட்டுமே இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சியில என்ன நினைச்சிருக்கலாம் அது மூலியமா போட்டியிடல என்னுடைய நோக்கமும் எங்களுடைய கட்சியோட நோக்கம் வந்து ஓட்டு மட்டுமே கிடையாது இன்னைக்கு நம்ம அரசியல்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு அரசியலை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை ஒரு விழிப்புணர்வு இல்லை அதை வந்து மக்களுக்கு உணர வைக்கணும் ஏன்னா இந்த ஒரு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு அதற்கான ஒரு நபரை அதற்கான ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டத்தில் நாம இருக்கிறோம் ஆனா மக்கள் இன்னமும் இன்னமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தாறு ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்து எழுபத்தாறு ஆண்டுகளாக மக்கள் வந்து முன்வைக்கிறது இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் எங்க ஜாதிக்காரன் எங்க ஊர்க்காரன் இந்த மாதிரி ஒரு சிறு சிறு காரணங்களை முன் வச்சுதான் பண்றாங்க ஒழிய அடிப்படையா நம்ம யார தேர்ந்தெடுக்கணும் இது எதற்காக இந்த தேர்தல் நடக்குது ஒரு எம்எல்ஏ உடைய ரோல் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்களை தீட்டணும் அது இல்லாமல் சரியான முறையில் மக்களுக்கு வந்து அந்த தீர்வுகளை கொடுக்கணும் இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு முதன்மையாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா ஊழல் எந்த ஒரு அரசு அலுவலகம் சென்றாலும் ஊழல் இதை வந்து எந்த ஒரு கட்சியிலும் மும்வைக்கிறது இல்லை அப்படியே முன்வைச்சாலும் அதெல்லாம் ஒரு முதட்ட அளவல சார் நீங்க தேர்தல்ல நிக்கறதே ஒரு பாடம் எடுக்கிறது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது தேர்தலுக்கு தயார்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதற்கான முன்னெடுப்பை நீங்க எடுக்கறீங்க தயார்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல்ல வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா ஒரு கட்சி சார்ந்தோ இல்ல கொடி பிடிக்கிறதால மட்டும்தான் அரசியலுக்கு வராது இல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் நான் சரியான முறையில் உழைக்கிற ஒரு உழைப்பாளியோ ஒரு நல்ல மாணவனும் ஒரு நல்ல குடும்பத் தலைவியும் நல்ல ஒரு தொழில் புரியனும் யாராக இருந்தாலும் ஒரு மாற்றம் வர வேண்டும் நினைச்சால் நீங்களும் சரியான வேட்பாளரே நீங்களும் முன்னே வரணும் நம்ம வந்து அரசியல்ன்றது நமக்கானது இல்லை என்று நினைக்கிறேன் நிற்கலாம் இல்லை சார் ஒன்றும் அப்படி என்ன தடுக்கிறாங்களா என்ன சுயேட்சிகள் கூடாதுன்னு ஏதாவது யாராவது பெரிய கட்சிகள் அதாவது உங்களுக்கு நேரடியாக எந்த ஒரு எதிர்ப்பு இருக்காதுல போறப்ப ஈவன் நம்ம தேர்தல் கமிஷனே பல கோடி பணம் செலவு பண்ணி ஒரு தேர்தல் நடத்துது சரியான முறையில தேர்தல் நடத்தலை நீங்க பாருங்க ஒரு எம்எல்ஏவுடைய உடைய வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு அளவுகளை வைக்கிறாங்க நீங்க முப்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் அது எந்த பேசிஸ்ல இந்த ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ ஒரு சாதாரண நபர் போட்டிடுறாரு அவருடைய நிதி நிலைமை அந்த அளவுக்கு இருக்காது

என்ன எவ்வளோ அரசியல் பாடம் நீங்க மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதில் எவ்வளவு தெளிவுபடுத்தி உங்க பின்னாடி அணிவகுத்து பேர் எழுபத்தாறு ஆண்டுகளாக மக்கள் வந்து ஒரு அறியாமையில் இருக்காங்க எஸ்பெஷலி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போதை இருக்கு இந்த டாஸ்மாக் போதை ஒன்று இருக்கு இரண்டாவது இந்த திரைத்துறை போதை இருக்கு இந்த இரண்டு போதையிலிருந்து இந்த அறியாமையிலிருந்து மக்களை வெளியே கொன்றது ஒரு பெரிய பகிரந்த பிரயத்தனம் பண்ணணும் அதற்கான ஒரு சிறு முயற்சி தான் எங்களுடைய முயற்சி வந்து மிக கடினமாக இருக்கு எங்களுடைய பாதை நெடியதாக இருந்தாலும் எங்க இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்களை மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை உருவாக்குறோம் நீங்க எதுக்காக வந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் இப்போ எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வேட்பாளர் இருக்காங்க அத்தனை வேட்பாளர்கள் மக்கள் வந்து தெரிஞ்சு பார்க்கணும் நீங்க வந்து உங்களுக்கான நபரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஐந்து ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கிறீர்கள் அது சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அதை பண்ணுங்க அது உங்க கடமை உங்களை தேடி வருபவர்கள் மட்டுமே வேட்பாளர்கள் இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்கிறவங்க மட்டும் வேட்பாளர்கள் கிடையாது உங்களுக்கு தவறான வாக்குறுதிகள் கொடுக்க வேட்பாளர்கள் கிடையாது சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய உரிமை ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய ஆயுதத்தை சரியான முறையில பயன்படுத்துங்க உங்களுக்கு மாற்றம் வேணும்னா நடந்துருமா நடந்துருமா இந்த கேள்விக்குறி இறங்குங்க இறங்குங்க நீங்க முயற்சி செய்யாமல் எந்த ஒரு உங்களுக்கு பலனும் கிடைக்காது இதுதான் வந்து வரலாறு வந்து மனித குலத்துக்கு சொல்லித்தர ஒரு பெரிய உண்மை பாத்தீங்கன்னா வரலாறு சொல்ற வந்து முயற்சி திருவனையாக்கம் இதை நீங்க பண்ணுங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சி இப்ப எத்தனை தொகுதிகளில் நிக்கிறீங்க சார் வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தி கட்சி மொத்தம் ஒரு தொகுதியில கால்பந்து கால்பந்து சின்னத்துல போட்டிடுறோம் அது இல்லாம எங்களுடைய ஒரு கூட்டணி நாங்க ஒரு சிறு கூட்டணி வச்சிருக்கோம் புதிய பார்வை கூட்டணி அது சார்பா ஒரு அறுபது தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க இல்ல இந்த மாதிரி சிறிய கட்சிகள் பெரும்பாலும் சுயேட்சா நிக்கக்கூடியவங்க உங்களை போன்ற சின்ன கட்சிகள் எல்லாம் நிக்கிறது கட்டுத்தொகை ஒன்று எல்லாமே செலுத்துறீங்க அதன் மூலமாக முறைப்படி தேர்தல் நிற்கிறீங்க இதெல்லாம் வந்து பெரிய கட்சிகளோடு பேரம் பேசுவதற்கான ஒரு 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 வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சின்னு சொல்கிறாங்களே ஒரு தரப்பு அது உண்மையாக அதாவது காலம் காலமாக ஒரு நல்ல முயற்சி நீங்கள் வந்து முன்னெடுக்கிறப்ப இதை மாதிரி வந்து சில விதமான விஷயங்கள் முன்வைத்து உங்களை வந்து அழி உங்களை மன ரீதியாக உங்களை வந்து ஒரு வலிமை இயக்கிறதுக்கு பண்ணுற ஒரு யுக்தி தான் இவங்கட்டும் அப்படி நடக்குதுன்றாங்க தேர்தல் காலத்தில் அப்படியெல்லாம் நடக்குது

பண்ணாங்க கல்லெடுத்து அடிச்சாங்க அவனை யாரும் நம்பல இதே மாதிரிதான் நம்ம ஒரு சிறு விஷயத்தை ஒரு மாற்றத்தை வைக்கிறப்ப இந்த கேலி பண்றது உங்களை கிண்டல் பண்றது இது காலங்காலமா நடக்குது இது வரலாறு வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லுது அதற்காக நம்ம பயப்பட முடியாது நம்மளுடைய கடமை என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அதை நோக்கி நாங்க பயணிச்சு இருபத்தி ஒரு தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் நீங்க குளத்தூர்ல போட்டி நான் குளத்தூர்ல போட்டிடுறேன் எங்களுடைய கட்சியின் தலைவர் வந்து துறைமுகம் தொகுதியில போட்டிடுறாரு திரு எம் எல் ரவி அப்புறம் சைதாப்பேட்டையில திரு சிவனானந்த் சிவனான சம்பந்தம் போட்டிடுறாரு அப்புறம் வில்லிவாக்கத்துல மிஸ்டர் ராஜு பாரதி போட்டிடுறாரு அது மாதிரி எல்லா தொகுதி தியாகராய் நகரில் தனசேகரன் போட்டிடுறாரு கிட்டத்தட்ட இருபத்தொரு தொகுதி நீங்க வேட்பாளர் போட்டிடுறாங்க எனக்கு வந்து நீங்கள் போட்டியிடக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்காங்க ஏற்கனவே அரசியல்ல பெரிய அளவுக்கு அவங்க பலந்துன்னு கொட்ட போட்டவங்க அந்த மாதிரி ஆட்களை எதிர்த்து போட்டிடுறது ஒரு விளம்பரம்னு ஒரு பார்வையும் இருக்குது ஒரு விளம்பரத்துக்காக அவர்களை எதிர்த்து போட்டிடுறீங்களோ நீங்களா விளம்பரத்திற்காக வந்து இதை செய்யணும்னு அவசியமே கிடையாது இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி விளம்பரம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்கு ஒரு பெரிய நபரை ஒரு பிரபலமான நபரை எடுத்து போட்டிடுறப்ப கண்டிப்பாக பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் நீங்கள் உங்களோட தொழில் ரீதியாகவும் உங்களோட மன ரீதியாகவும் பல்வேறு விதத்தில் அவங்க இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க இது வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே போட்டியிட்டதில்லை இது விளம்பரம்னு நினச்சா அது வந்து அவங்க முன்வைக்கிற ஒரு இது அவங்களால எதிர்கொள்ள முடியாத விஷயத்துல அவங்க வைக்கிற முன்வைக்கிற ஒரு விஷயம் எங்களை பொறுத்தவரையும் எங்களுடைய நோக்கம்தான் வாக்கு மட்டுமே எங்களுக்கு இலக்க கிடையாது மக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து புரிதலை ஏற்படுத்தணும் இதை தான் நாங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிறோம் முன்னாடி நீங்க வாங்க எதற்காக வந்து அரசியல் நமக்கானது இல்லைன்றது சொல்லாதீங்க அரசியல் இது இந்த அரசியல் வட்டத்தில் ஒவ்வொரு நபரும் வந்து அதில் பொறுப்பாளி சமூக பொறுப்பாளி ஒவ்வொரு நபரும் ஒரு குடும்ப தலைவனாகட்டும் ஒரு குடும்ப தலைமையாகட்டும் ஒரு ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் தனது கடமையை செய்கிற அத்தனை நபரும் ஊழல்வாதிகளை தவிர்த்து குற்றவாளிகளை தவிர்த்து அனைத்து நபர்களும் வந்து அரசியலுக்கு தகுதியானவர்களே அவங்க வந்து பல்வேறு காரணங்களால் அவங்க முன் வர முடியல நீங்கள் எந்த ஒரு காரணம் இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்தாதான் மாற்றம் வரும் மாற்றம் வந்து மற்றவங்களால் வரப்படாது நீங்க முயற்சி எடுக்கணும் உங்களுடைய முயற்சி எடுக்கணும் ரெண்டாவது உங்களுக்கான சரியான நகர தேர்ந்தெடுக்கணும் இதுதான் முன் வைக்கிறோம் நீங்க ஏன் குளத்தூர்ல போயி நின்னீங்க குளத்தூர்ல நான் போட்டிருறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் அவர் பதினாலு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து அரசியல்ல இருக்காரு அவருடைய சொந்த தொகுதி மயிலாப்பூர் தொகுதி ஆனா அவருக்கு அவருடைய சொந்த தொகுதில போட்டியிடமுல்ல மத்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில போட்டிடும் கொளத்தூர் உனக்கு சொந்த தொகுதியா எனக்கு குளத்தூர் சந்தோஷம் அப்புறம் எப்படி நீங்க சொல்ல வரேன் முடிக்கவே இல்லை என்னுடைய நான் என்னுடைய நீங்க கேள்வி கேட்டது பதில் சொல்ல முடிக்கல அவருடைய இத்தனை ஒரு ஒரு கட்டமைப்புகள் கொண்ட ஒரு கட்சி மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு தலைவர் அவரால் அவருடைய சொந்த தொகுதியில போட்டியிட முடியல ஏன் குளத்தூர்ல போட்டியிடுறார் காரணம் என்ன ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனா உண்மையான காரணம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு அந்த அறிவுரை கொடுத்த அந்த மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த தொகுதியில இருக்க மக்கள் பிரசாந்த் கிஷோர் இந்த முறை அவங்க அலைன் பண்ணது அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு கால காலகட்டத்திலேயே வந்து குளத்தூரில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு திரும்பியாக நிக்கணும் நான் என்ன கேட்குறேன் அவருடைய தொகுதி அது தொகுதியாகவே அவர் கட்டமைத்து கொண்டார் சரிங்களா அது அவருக்கான தொகுதியாக நான் வெற்றியை வந்து மக்கள் தான் உறுதி செய்ய போகிறாங்க இப்போ இதுலேருந்து நீங்கள் நீங்களே என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்க வந்து தொகுதியை ரெடி பண்றாங்க ஒரு தலைவரா இருக்கவங்க என்ன பண்ணணும் எந்த ஒரு தொகுதியிலையும் அவங்க கொள்கையை நம்பி நம்பியிருந்தால் போய் நிக்கணும் ஆனால் அவங்க இருக்க தொகுதி விட்டு அங்க நிக்கிறாங்கன்னா அங்க பெரும்பான்மை மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள்

அப்பாவி இவங்கலாம் அறியாமையில இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணும் எத வேணால நம்ம வாக்குறுதியா கொடுக்கலாம் நம்மளை தேர்ந்தெடுக்கலாம் அது கிடையாது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு இருக்க ஒரு தன்னுடைய தொகுதியில நிற்க முடியலன்னா இதுக்கு காரணம் என்ன அடிப்படை காரணம் என்ன உங்களை ஏமால நினைக்கிறார் கேள்வி கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருடைய சொந்த தொகுதியில மட்டும்தான் நிற்கணும்னு ஏதாவது விதி எழுதிருக்கா என்ன அரசியலமைப்பு விதில் கிடையாது ஆனா அவரு அத்தகைய அத்தகைய ஆளுமை கொண்ட ஒரு நபர் தன்னுடைய தொகுதியில் நிக்க முடியலன்றதுக்கான பதில் என்ன சரியா நீங்க ஏன் அதை அளவீடு பண்றீங்க அது அது அவருக்கான உரிமை அந்த அளவீடு செய்யக்கூடியவர்கள் மக்கள் அவர் வேணுமா வேணாம்னு முடிவு செய்ய வேண்டியது மக்கள் நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டீங்க நான் ஏன் கொளத்தூர் தொகுதியில போட்டி சரி அதற்கான காரணம் என்னன்னா அவருடைய தொகுதியில அவர் நிக்க முடியல இது ஏன் நிக்க முடியல இதுதான் காரணம்ன்றது மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய என்னுடைய கடமை என்னுடைய நோக்கம் அதை செய்வேன் நான் இப்போ சுரேஷ் பாபு சார் இப்போ எப்படி குளத்தூர் தொகுதியில நீங்க நிக்கலாம்னு மக்கள் கேட்கறாங்க கேள்வி இந்த தொகுதிக்கும் எங்க உங்களுக்கும் எங்களுக்கும் பரிச்சயமே இல்ல இந்த தொகுதிக்கு ஏன் வரீங்கன்னு மக்கள் கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவீங்களா கண்டிப்பாக என்ன கண்டிப்பாக என்ன பதில் இருக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருபத்தோரு ஆண்டுகளாக ஒரு தனிநபரா எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் வருமான வரியை வந்து இருபத்தோரு ஆண்டுகளாக கட்டிருக்கேன் பல்வேறு என்னால் வரை அதாவது ஒரு கொடி பிடிக்க முடியல போராட்ட முடியல அதையும் மீறி என்னால் என்ன பண்ண முடியுமோ அத்தகைய சேவைகளை செஞ்சிருக்க இது இதை விட பெரிய தகுதி என்ன வேணும் ஸ்டாலின் இதெல்லாம் பண்ணல அவர் நீங்க சொல்றதெல்லாம் அவர் அவர் பண்ணாரு நான் சொல்ற அவர் என்ன பண்ணா சொல்ல ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக வந்து அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்துடைய நிலைமை என்ன ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக கட்சி திராவிட கட்சி ஐந்து முறை ஆட்சியில் இருக்காங்க ஆமா ஐந்து முறை பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காங்க இது இல்லாம நீங்க உங்களை பொறுத்தவரையும் மற்றவர்களை பொறுத்தவரையும் திமுக வேற அதிமுக வேற அப்படி எல்லாம் கிடையாது திமுக அதிமுக இரண்டு பேரும் பங்காளிகள் தான் இரண்டு பேரும் பங்காளிகள் இவங்க ஆட்சியில் இருக்கப்ப அவங்க இருப்பாங்க அவங்க ஆட்சியில் இருப்ப இவங்க தண்டர் எடுப்பாங்க இந்த கட்சியிலிருந்து காலங்காலமா இதுதான் நடக்குது இதுதான் உண்மை இவங்க என்ன பாத்தீங்கன்னா தமிழகத்துல எந்த ஒரு அரசு அலுவலகம் சென்றாலும் ஊழல் சரியான நிர்வாகம் கிடையாது ஒரு உட்கட்டமைப்பு எந்த வசதியும் கிடையாது ஒரு ரோடு போட்டா ரெண்டு மாசம் தாங்க மாட்டேது இதையும் மீறி இன்னைக்கு தமிழகத்துல வந்து கடன் தொகை என்ன ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வந்து கடன் தொகை சராசரி ஒரு குடிமகனுக்கு எழுபதாயிரம் ரூபாய் கடன் இந்த கடன் மட்டும் கிடையாது இந்த தமிழகத்துடைய கனிம வளர்களுடைய கொள்ளையடிச்சாங்க தனிநபருடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சு அதிமுக ரெண்டு பேரும்

அவர் சின்ன விஷயம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்து ரெண்டு விஷயங்கள் போதைன்னு சொன்னேன் ஒன்னு வந்து டாஸ்மாக் போதை இன்னொன்று திரைத்துறை போதை ஆரம்ப காலத்துல இருந்து திராவிட கழகங்கள் என்ன பண்ணனா கட்டமைச்சது திரைத்துறையிலிருந்து ஒரு விதமான கருத்துக்களை திரும்ப 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 மக்கள் மனத்தில் பதிய வைத்து இளைஞர்களை முட்டாளாக்கி அரசியலிலும் திரைத்துறையிலும் தலைவனை தேட வச்சுது அந்த மாதிரி ஒரு துறையில் இந்த மூன்று தலைவன் வரக்கூடாது என்ன

பல மாநிலங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணம் நான் சொல்றேன் முன்னுதாரணம் வந்து தனிப்பட்ட முயற்சிங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க இத்தனை ஆண்டு காலம் நான் சிம் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி சார் இன்னைக்கு வந்து நம்ம மூணு விஷயத்தை எடுத்துக்கோ தமிழகத்துடைய ஒரு தனி நபருடைய சொத்து மதிப்பு பொருளாதார நிலைமை பாருங்க ஒரு எட்டு கோடி மக்கள் தொகையில் தனி நபருடைய பொருளாதார நிலையம் தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமை பாருங்க இந்த திராவிட கழகங்கள் இருக்காங்கல்ல அந்த ஒரு நிர்வாகியோட பொருளாதார மதிப்பை பாருங்க இவருடைய சொத்து மதிப்பு என்ன தமிழக வந்து திராவிட கழகங்கள் திராவிட கட்சி மேல கோவம் ஆமா சீமானை நோக்கி போங்க தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து பயணிக்கிறார் சீமான் வந்து அவர் திராவிடத்துக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு சீமான் வந்து அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சதே வந்து திராவிட கழகத்திலிருந்து ஆரம்பிச்சார் நீங்க வந்து மத்த எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளர் சொல்லுங்க சீமானை பொறுத்தவரை நீங்க சொன்னப்ப அதாவது இந்த திராவிட கழகங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு இருந்தாங்க கொள்ளடிச்சாங்க எந்த ஒரு ஆட்சி பொறுப்புலையும் இல்ல வருமானமும் கிடையாது அவர் எப்படி இருக்காரு பணம் எங்க இருந்து வருது அது ஒரு விதமான ஊழல் தான் இன்னைக்கு என்ன நிதி கட்சி நடத்துவதற்கான நிதி இருந்து நடத்துறதுக்கான கட்சி நடத்துறதுக்கு நிதி வாங்கலாம் அந்த பணத்தை வந்து கட்சிக்கு யூஸ் பண்ணும் தனிப்பட்ட முறையில தன்னுடைய நலத்துக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி மனிதன் நீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்க ஆரம்பிச்சது நாற்பது வயசுக்கு மேல ஆரம்பிச்சிங்க திராவிட கழகத்தில் இருந்து அவர்கிட்ட ஆடம்பரம் நீங்க பாக்குறதெல்லாம் வந்து அவருக்கான சொத்து மதிப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய சொத்து மதிப்பை வந்து தெளிவாக எல்லா இடத்துலையும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன சம்பாதிச்சாரு என்ன சம்பாரிச்சிட்டு இருக்காரு அவர் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வருமானமும் கிடையாது அவருடைய திரைத்துறையிலும் பெரிய வெற்றி பெற்ற நபரும் கிடையாது அவரை வரையும் ஒரு பொய்யான கருத்துக்களை அவருடைய பேசுறதும் எடுத்துங்க அவருடைய பேசுற ஒவ்வொரு கருத்துக்கள் கருத்துக்கள் உங்களால் திமுகவும் நம்ப முடியாது அதிமுகவையும் நம்ப முடியாது இந்த மூன்று கமலஹாசன் டி தினகரன் சீமானையும் நம்ப முடியாது கண்டிப்பா நீங்க மட்டும் தான் நல்லவர்கள் நீங்க மட்டும் தான் என்ன சொல்றோம் இதே வந்து திமுகவே நான் திரும்ப திரும்ப என்னன்னா திமுக நீங்க என்ன சொல்றீங்க எதுக்காக முன் வந்தீங்க நீங்க வந்து பிராமண எதிர்ப்பு முன் வச்சீங்க இன்னைக்கு என்ன நடந்தது நீங்க என்ன சொன்னீங்க அனைத்து திமுக எந்த இடத்துல பிராமண எதிர்ப்பு திராவிட கலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதி கட்சி ஆரம்பிச்சப்ப வரலாறு இதுல இருந்து ஆரம்பிக்குது திமுக வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதி வந்து அவங்க சில விஷயங்கள்ல அதெல்லாம் நேரடியா பேசல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேசின ஒன்றே குளம் ஒன்றே குலம் ஒருவனே தானே யாரு ஒன்றே குளம் எந்த குலத்தை சொல்றாரு யாரு தேவன் அதை காமிக்கு சொல்லுங்க அதாவது வாய் வார்த்தை தாங்க அதாவது அழகாக பேசினா பேச்சாளர்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல கருத்து ஒன்றே மனிதன் திரும்ப திரும்ப ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக அவருடைய குடும்பத்துல திரு மு கருணாநிதி குடும்பத்துல இருந்த ஒரு நபரே மட்டும்தான் தலைமை பொறுப்புல வர முடியுமா சொந்த கட்சியில சமத்துவத்தை முன் வச்சாங்க சமூக நீதியை முன் வச்சாங்க சமத்துவம் முன் வச்சாங்க சமூக நீதி என்னன்னா அனைவருக்கும் சரியான வாய்ப்புகள் வழங்கப்படணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இத்தனை ஆண்டுகளாக ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக அறுபத்தி ஒன்பதுல இருந்து தலைமை பொறுப்புல இருந்து திரு மு கருணாநிதியுடைய குடும்பம் இருக்குது என்ன பண்ணாங்க கால ஓட்டத்துல உங்க கட்சியிலேயே கூட திரு சுரேஷ் பாபு நாளைக்கு திரு ரவி இடத்துக்கு வர முடியுமா அதற்காக அதற்காக முன்னெடுப்பு தான் எங்களுடைய கட்சி நாங்க என்ன சொல்றோம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க இரண்டு முறைக்கு மேல பத்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடாது அதுதான் ஊழலுக்கு முதற் புள்ளி ஊழலுடைய முதற் புள்ளியே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இது சேவைங்க அரசியல்ன்றது ஒரு சேவை எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டுல ஏன் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு நபர் மட்டும் திரும்ப திரும்ப ஏன் வரணும் அது காரணம் என்ன அவர் எழுதி வச்சிருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு பத்து ஆண்டுகள் போதும் உங்களால பண்ண முடிஞ்ச சேவையை பண்ணிட்டீங்க இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய கடமை செய்ய மக்கள் அப்படிதானே சார் தேர்ந்தெடுத்து

எல்லாரும் ஒரே குரல் சொல்லுவாங்க தேவையில்லைன்னு வாங்க மக்கள் விருப்பப்படுறாங்கன்றதுக்காக நம்ம அத்தனையும் ஏற்றுக்க முடியுமா அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை எதுக்குங்க ஒரு நாடு எதுக்குங்க ஒரு நாடு எதுக்கு ஒரு சமுதாயம் எதுக்கு சட்டங்கள் எதுக்கு எல்லாமே மக்கள் விருப்பப்படுறாங்க மக்கள் விருப்பப்படுறாங்கன்னா அந்த மாதிரி மக்கள் மனதில் அந்த கோயபிள்ஸ் மாதிரி திரும்ப 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 விஷயத்தை பதிய வச்சுட்டாங்க அரசியல் இவன் தான் தலைவன் திரைத்துறையில் இவன் தான் தலைவன் ஒன்றும் இல்லைங்க இப்ப பாருங்க விருதுகள் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் வழங்குறாங்க எதுக்கு காரணம் என்ன அரசாங்கமும் சரி ஊடகமும் சரி திரைத்துறையை மட்டும் தான் பெரிய விஷயமா காமிக்குது ஏன் ஒரு துப்புரவு துறையில இருக்க ஒரு தொழிலாளர்களை கொடுக்குறாங்க பண்றாங்க பண்றாங்க பெரிய லெவல்ல பண்ணலாங்க இன்னைக்கு திரைத்துறைன்றது என்னங்க ஒரு பொழுதுபோக்கு திரைத்துறையில மிக பெரிய பணம் வருது கள்ள பணத்துல இருந்து எல்லா பணம் வருது பட் அந்த நபர்களுக்கே திரும்ப திரும்ப அத்தனை விருதுகளை அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் பல்வேறு துறைகள் இருக்கு அந்த துறைக்கு நீங்க என்ன முக்கியமான நினைக்கிறேன் சுரேஷ் பாபு சொல்றது எல்லாமே ரஜினி சொன்ன மாதிரிதான் ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரியில்லைங்க அப்படின்றீங்க நீங்கள் ஐயா ஒட்டுமொத்த சிஸ்டம் இல்லை மக்களை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு அறியாமையில் வச்சுருக்கீங்க அந்த அறியாமையிலேருந்து மக்களை வெளியே வரைக்கணும் இந்த கட்சிகளில் வந்து ஆட்சி செஞ்சது போது இவங்க பண்ண சாதனைகள் திரு த தனிநபர் சுரேஷ் பாபாவில் என்ன செய்திட முடியும் இதெல்லாம் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க மக்களை வந்து மூழ்கடிச்சிட்டாங்க இப்படி அப்படின்னு ஒரு தனிநபர் சுரேஷ் பாபுவாலேயோ திரு ரவி போன்றவர்களாலேயோ உங்களுடைய அந்த இருபத்தி மூணு இருபத்தி ஒரு வேட்பாளர்களாலேயோ உங்களால் என்ன செய்துவிட முடியும் இந்த கேள்வியை கேட்கறது வந்து ஒரு பதில் கிடையாது நீ இந்த கேள்வி யார ஒன்னா கேட்கலாம் தனிநபரால என்ன பண்ண முடியும்னு ஆனா முயற்சி எடுக்காம இப்ப நான் ரோட்ல போனா எனக்கு வந்து விபத்து நடக்கும் அதுக்காக நான் ரோட்ல போக இருக்க முடியுமா இன்னைக்கு ரோட்ல இன்னைக்கு நடந்து போனீங்கன்னா விபத்து நடக்கும் எதையே போடுறேன்

ஆர் தலைமை பொறுப்புல வைங்க இல்ல துரைமுருகன் தலைமை பொறுப்புல வைங்க நாங்க நான் அரசியல் விட்டு போறோம் எனக்கு தேவையில்லை நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணல நீங்க எல்லாம் முன்வைக்கிற உங்களுடைய சமூக நீதி எங்க சமூக சமத்துவம் எங்க உங்களுடைய அத்தனை கொள்கைகளும் நீங்கள் முன்வைத்த அத்தனை கொள்கைகளுக்கும் முரணாக நீங்க இருக்கிறீர்கள் நீங்க இதெல்லாம் பண்றதால தான் நாங்க வரோம் எங்க வேலையை விட்டுட்டு வரோம் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க எங்களுடைய டியூட்டி செய்ங்க செய்ய செய்ய வைப்போம் தான் நாங்க சொல்றோம் திரும்ப திரும்ப தேர்தல் பாதையில பயணிக்கும் போது பொருளாதார வலிமை வேண்டும் என்ன செய்யறீங்க இப்போ வேட்பாளர் ஆகிட்டீங்க பொருளாதார வலிமை வந்து என்னால் முடிஞ்ச இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்தாயிரம் ரூபா டெபாசிட் கட்டினேன் அதுக்கு மேல வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த கொரோனா காலத்தில் நம்மளால் பெரிய அளவில் வருமானமும் கிடையாது இருபத்தோரு ஆண்டுகளாக நான் வருமானம் வரி கட்டினாலும் இப்போ எனக்கு கவர்மெண்ட் வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறது இல்லை இதுதான் நில சொன்னோம் என்னால் முடிந்த என்ன முயற்சி அதை இருக்கேன் அதுக்காக நம்ம அமைதியாகவும் இருக்க முடியாது எனக்கு பணம் இல்லை எனக்கு முடியலன்னு நம்ம எல்லாருமே இதே ஒரு காரணத்தை சொல்கிறாங்க நான் பண்ணால் மாறிடுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அதெல்லாம் கிடையாதுங்க நீ உங்களால் என்ன முடியுதோ பறக்க முடிகிறப்ப பறங்க ஓட முடியறப்ப ஓடுங்க நீந்த முடியறப்ப நீந்துங்க ஊர்ந்து போகும்போது ஊர்ந்து போங்க சும்மா மட்டும் இருக்காதிங்க சோம்பேறியா இருக்காது மக்களின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு திரு சுரேஷ் பாபு மக்களுடைய ஆதரவு வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் கேட்கறாங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வியை திரும்ப வைக்கிறாங்க நான் இதே பதில தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் என்னால முடிந்த வரைய மக்களை வந்து நாங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்றோம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் தான் இருக்கணும் அதை தான் அவங்க செய்யணும் அதற்கான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம் முடிந்தவரை கேள்வியாக தான் பார்ப்பாங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு நீங்க நீங்க கேட்கற அத்தனை கேள்வி கேப்பாங்க பணத்துக்காக வர்றீங்களா விளம்பரத்துக்காக வரீங்க பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படும் இல்ல அவங்க கேக்குற கேள்விகளை தான் நான் வச்சிருக்கேன் நீங்க கேட்கறது மக்கள் எல்லாம் இதுதான் கேட்பாங்க இதற்கான பதிலை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க ஆயிரம் முறையில ஒரு லட்சம் இல்ல கோடி முறை கேட்டாலும் இதுதான் உண்மையான பதில் ஏன்னா உள்ளத்துல இருந்து வருது இது வெளியிருந்து உதடல நான் ஒவ்வொரு தடவை கேக்குற கேள்விக்கு வெவ்வேறு பதிலை கொடுக்க முடியும் இதுக்கு உண்மையான பதில் இதுதான் இது வந்து எத்தனை பேர் நினைச்சாலும் எங்களுடைய எண்ணம் வந்து சரியான முறையில் ஒரு வளர்ச்சி பாதையில் தமிழகம் செல்லணும் ஜனநாயகம்ன்றது உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும் இதுதான் ஜனநாயகம்ன்றது சொல்ல வைப்போம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுதான் எங்களுக்கு கடமை அதுதான் எங்கள் இலக்கு நேர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க திரு சுரேஷ் பாபு நேர்களுக்கும் வாக்காளர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து நம்ம இந்தியா அதில் தமிழகம் இருக்குது தமிழகத்தில் வந்து எட்டு கோடி மக்கள் தொகை ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு வாக்காளர் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய உரிமை ஓட்டுரிமை உங்களுக்கான சரியான நபரை தேர்ந்தெடுங்கள் நான் ஓட்டு போட மாட்டேன்றது ஒரு ஒரு கோழைத்தலைம் அது தயவு செய்து உங்களுடைய ஓட்டுரிமையை தயவுசெய்து மறக்காமல் செலுத்துங்கள் ஆண்டுகளுக்கு சரியான நபரை நீங்கள் பார்க்க வேண்டிய காரணங்கள் என்னென்னா அவங்க என்ன அவருடைய தகுதி என்ன இதுநாள் வரை அவர் என்ன பண்ணார் அவருடைய வருமானம் என்ன நோக்கம் என்ன இதை பாருங்கள் அவர் ஜாதியை பார்க்காதீங்க மதத்தை பார்க்காதீங்க கட்சியை பார்க்காதீங்க சரியான நபரை உங்களுக்கான நபரை தேர்ந்தெடுங்க ஏன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்கள் எதிர்காலம் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் உங்கள் தலைமுறையின் எதிர்காலம் வந்து இவர்களை நம்பி தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தமிழகம் வந்து வளர்ச்சி பாதையில் இல்லை தமிழகம் மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்குது பல்வேறு ஊழல்கள் பல்வேறு உட்கட்டமைப்பு குறைகள் அத்தனையும் இருக்குது இதை நம்ம மாற்றணும்னா நீங்கள் செய்கிற ஒரு சிறு முயற்சி வந்து சரியான நபருக்கு போடணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறட்டும் திரு சுரேஷ் பாபு சார் அதே போல நான் வந்து இயல்பா மக்கள் உங்ககிட்ட பிரச்சார பயணத்தில் இருக்கும்போது இயல்பாக கேட்கக்கூடிய கேள்விகளை நான் உங்ககிட்ட வச்சிருக்கேன் உங்களுடைய மனது வருத்தப்பட்டு அதற்காக நான் வருத்தம் தெரியும் அருமையான கேள்வி கேட்டீங்க உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி ஒரு நெறியாளர் இருந்தால் தான் வந்து மக்களுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் எதிர்ப்புகள் வரும்போது எதிர்ப்புகள் இதை மாதிரி கேள்விகள் வரும்போது தான் எங்களுக்கான சரியான பதில்கள் வந்து மக்களுக்கு சென்றடையும் அருமையான கேள்வி கேட்டீங்க உங்களுடைய நன்றி உங்களுடைய நன்றி மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்